இந்த இது மங்காத்தா இவ்வளோ நாள் பேசினீங்க, இப்போ கோட்டை தான், அதுக்கப்புறம் என்னோட ஃப்யூச்சர் படமாக கோட்டை தான் பேசுங்க அப்படின்னாரு. ஜிஓஏடி அதில் அந்த வார்த்தையை சொல்லும் போது முதல்ல என்னப்பா கோட்டுன்றாங்க ஆடுன்றாங்க. அதுவும் விஜய் சார் மூவியில் அஜித் சார் வந்தாருன்னா அது சொல்லவே தேவையில்லை. ஆனால் தளபதி இப்போ இருக்கிற அரசியல்வாதி யாருமே எனக்கு பிடிக்காது. எனக்கு இதுக்கு முன்னாடி எம்ஜிஆரை பிடிக்கிற மாதிரி, கேப்டனை பிடிக்கிற மாதிரி இப்போ தளபதியை பிடிக்கும். தளபதி ரசிகர்லாம் இல்லை. நான் ஒரு டக்குன்னு சொல்லிட முடியாது, இதில் படம் பார்த்துட்டேன். ஆனால் விஜய் சார் நடிப்பு கடைசி படம்ன்றதுனால சார், அதுவும் கிட்டத்தட்ட நம்ம பிரேம்ஜி கொடுக்குற வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா, இன்னும் அவர் சொல்லப்போனால் தலகால் புரியாமல் ஆடுறாரு, அவர் அந்த ஆட்டம் ஆடுறாரு. கொஞ்சம் கூட பயம் இல்லையா? நான் உண்மையை சொல்லுங்க, பயமே கிடையாது. அடா, இப்போ வந்து தளபதியோட கோட் படம் வந்து இன்னும் ஒரு நாளில் ரிலீஸ் ஆக போகுது, என்ன மாதிரி எதிர்பார்ப்பு இருக்கு? பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் சொல்ல போனால். தளபதியோட லாஸ்ட் படம் இது, ஸோ நல்லா அடுத்த நாளைக்கு என்ன ரிலீஸ் ஆக போகிறது ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் இருக்கும். இந்த நாடு அதாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கு. நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது சார், விஜய் மூவியை பொறுத்த வரைக்கும் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஹாப்பியாக இருக்கேன், ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கேன். அதுவும் கிட்டத்தட்ட நம்ம பிரேம்ஜி கொடுக்குற வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா, இன்னும் அவர் சொல்லப்போனால் தலகால் புரியாமல் ஆடுறாரு, அவர் அந்த ஆட்டம் ஆடுறாரு. ஸோ அந்த அளவுக்கு நல்லா இருக்குது, ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கேன் நான். படம் நல்லா வரும்ன்ட்டு எனக்கு தெரியும் ப்ரோ, பட் என்னால் பார்க்க முடியாது. எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு, ஆனால் கிரேட் எக்ஸ்பெக்டேஷன் அது இருக்குது, எல்லோரும் போய் பார்க்கணும். லாஸ்ட் படம்ன்றனால கொஞ்சம் நிறையவே எதிர்பார்ப்பு இருக்குது. பார்ப்போம், ஃபைட்டு டான்ஸு எல்லாமே நல்லா தான் இருக்கும், பிரச்சனை இல்லை. அதுவும் வெங்கட் பிரபு கொடுக்குற வீடியோ அந்த இன்டர்வியூலாம் பார்க்கும்போது, இந்த இது மங்காத்தா இவ்வளோ நாள் பேசினீங்க, இப்போ கோட்டை தான், அதுக்கப்புறம் என்னோட ஃப்யூச்சர் படமாக கோட்டை தான் பேசுவீங்க அப்படின்னாரு. அவர் சொல்லவே தேவையில்லை, அவர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற சப்ஜெக்ட் இருக்கிறார். சிம்புக்கு மாநாடு கொடுத்தாரு, தலைக்கு மங்காத்தா, தளபதிக்கு கோட்டு. அது வந்து வெங்கட் பிரபு படம் தான், ஆப்வியஸ்லி அதோட ஹைப் இருக்கா. எப்படியா இருந்தாலும் எதிர்பார்ப்பு அதை தாண்டி தான் இருக்கும். ஏன்னா இப்போ கொஞ்சம் கூட பயம் இல்லையா? உண்மையை சொல்லுங்க, பயமே கிடையாது. ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்காங்க, ஆக்ஷன் மூவி. இந்த யங்கர் விஜய் தான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணுற என்ன. ரொம்ப எக்ஸைட்டட், ஃபஸ்ட்டே இப்போ தான் டிக்கெட்லாம் போட்டோம் நாங்கள். டிக்கெட்லாம் புக் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம், ஊரில் எங்கே கிடைக்கல டிக்கெட்டு, சென்னையில். ஸோ ஊரில் போய் புக் பண்ணிட்டு பார்க்கலான்னு பிளான் இருக்குது. நடுக்கல, நடுக்கிறதுக்கு முன்னாடி சொல்லட்டார் சார். அப்படியே எந்த ஊருக்கு போகிறீங்க? நம்ம நேட்டிவ் வந்து கிருஷ்ணகிரி ப்ரோ. கிருஷ்ணகிரியில் ஆல்ரெடி புக் பண்ணிட்டோம் டிக்கெட்லாம், ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு 15 பேர். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஸ்டோரியும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ன்ற மாதிரி நாங்கள் எக்ஸ்பெக்டேஷன் போனோம். ஜிஓஏடி அதில் அந்த வார்த்தையை சொல்லும் போது முதல்ல என்னப்பா கோட்டுன்றாங்க ஆடுன்றாங்க அப்படின்னா, உலக லெவலில் ட்ரெண்ட் ஆகிறதுக்கான மெயின் முக்கியமானதை கோட்டு அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஓ, அப்படியே டிக்கெட் தான் கட்டிச்சா? கிடச்சிருச்சு. எப்படி 10 மினிட்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். அவர் நடிச்சிருந்த லாஸ்ட் படம் வேறு, ஸோ எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகவே இருக்குது. அடுத்து தளபதி 69, அடுத்து 17 வரப்போகிறாரா? இல்லை சார், விஜய் சார் இன்னும் நடிக்கிறார்ல. அவர் லாஸ்ட் படம்னா கொஞ்சம் சேடாக தான் இருக்குது. தலை அடுத்த சிஎம்ங்க அவர், மேபி இது லாஸ்ட் படம் இருக்கும். நான் டக்குன்னு சொல்லிட முடியாது, இதில் படம் பார்த்துட்டேன். ஆனால் விஜய் சார் நடிப்பு கடைசி படம்ன்றதுனால சார் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கும். அப்படின்லாம் இல்லை, நான் விஜய்க்காக தானே எதிர்பார்க்கறது. ஹாப்பியாக இருக்குது, இந்த கடைசி படம், கடைசிக்கு முன்னாடி படம்னு சொல்லிட்டு அரசியலில் தளபதி கொடுத்த அந்த என்ட்ரிக்கும் இப்போ வரப்போகிற அந்த படத்துக்கும் பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன், ரொம்ப நல்லா இருக்குது. அந்த ட்ரெய்லர்லேயே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. இதுக்கப்புறம் பார்க்க முடியாதுன்னு சொல்கிறீங்க, திரையில தான் தோணும் இல்லை, இதுக்கப்புறம் அவர் எல்லாரோட வீட்லேயே இருப்பார், அவர் அந்த மாதிரி இருக்கும் ஃப்யூச்சரில் வர எம்ஜிஆர் மாதிரி. உண்மையாலுமே இதை ஃபுல் அண்ட் ஃபுல் என்ஜாய்மெண்ட்டோட இனிமேல் தளபதியோட அடுத்த கட்டத்தை நோக்கி போகிற போகிறாரு. நம்ம ஃபைனல் செலிப்ரேஷன்னா ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி மாதிரி இருக்கும், ப்ளஸ் ஒரு ஃபேர்வெல் பார்ட்டினா கொஞ்சம் ஃபீலிங்ஸும் இருக்கும். இப்போ மங்காத்தாவோட சீன்லாம் வந்து கனெக்ட் பண்ண போகிறாங்க, த்ரிஷா வர போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, நீங்கள் அதெல்லாம் எதிர்பார்க்குறீங்களா? ஆக்சுவலாக நான் அஜித் ரசிகர், சரிங்களா? ஆ, வெங்கட் பிரபு மங்காத்தா தான் என்னோடய ஃபேவரட் படம். அதுவும் விஜய் சார் மூவியில் அஜித் சார் வந்தாருன்னா அது சொல்லவே தேவையில்லை. கண்டிப்பாக எதிர்பார்த்து தான் இருக்கும், அந்த சீனை கனெக்ட் பண்ணால் இன்னும் ரெண்டு பேரையும் ஒன்றா பார்த்து தான் இருக்கும். அஜித் அதுக்கடுத்து தான் கேப்டன் தலைவர் வராருல்ல, அவரை ஒரு இதில் காட்டுறாங்க, அந்த இதுக்காக தான் ஃபஸ்ட்டு எதிர்பார்ப்பு அதிகமாக கூடுறதே கேப்டனுக்காக தான். யூனிவர்சல் வேணாம், இது வந்து சிங்கிள் படம் அடிச்சு தான் போதும்.
அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்டேஷனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக ரொம்ப லாங் கேப் ஆயிடுச்சு, அஜித் சார் மூவி பார்க்கணும், ரொம்ப லாங் கேப். இப்போ அவர் ப்ரெசன்டேஷன் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கும். ஆக்சுவலாக நான் அஜித் ரசிகரன்றதுனால ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். பார்த்தா நாடி ரத்தம் ஃபுல்லாக தளபதி இருக்கு, சொல்லப்போனால் கிட்டத்தட்ட தளபதி ஃபேன் தான், மாற்றுக்கிறதே கிடையாது. நல்லா இருக்கும்னு நம்புறோம். நான் விஜய் ஃபேன் தான் ஆக்சுவலாக, அதனால அது எல்லாருக்குமே சரி. ஏன்னா அஜித் சார் ஃபேன்ஸும் விஜய் சார் ஃபேன்ஸும் எல்லாம் ஒன்றா தான் இருக்காங்க. எனக்கு கேப்டன் தான். இப்போ தலைக்கு வந்து மங்காத்தலை வந்து யுவன் சங்கர் ராஜா பயங்கரமான மியூசிக் போட்டு இப்போ வரைக்கும் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிஜிஎம்மாக இருக்கு. அதே மாதிரி இப்போ வரைக்கும் இந்த படத்தில் கோட் படத்தில் வந்து ஆவரேஜாகவே இருக்குன்னு சொல்லலாம் சாங்ஸ்லாம். பிஜிஎம் எப்படி இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க, தேட்டரில் எப்படி எதிர்பார்க்குறீங்க? தளபதி யுவன் கொஞ்சம் அப்படி பேக் அடித்தாலும், ஆனால் ஃபர்ஸ்ட் சாங் பார்த்தபோது எக்ஸ்பிரஷன் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஆனால் சாங்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது, எல்லாருமே மைனஸ் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்போ நல்லா ஹிட் ஆயிடுச்சு. ஆனாலும் அந்த டான்ஸில் கொஞ்சம் வைப்பில் போக போக யுவன் அப்படி தான் கொஞ்சம். இப்போ விஜயோட ப்ரெசன்டேஷனில் அவரோட ஆக்டிங் வைஸில் நல்லாவே இருக்கும். யுவன் சங்கர் ராஜா மியூசிக் இஸ் பெஸ்ட் மியூசிக்காக இருக்கும். ஏஆர் ரகுமான் மாதிரி கண்டிப்பாக இருக்கும். யுவன் வேற பண்ணியிருக்காரு, சூப்பராக இருக்கும். மட்ட சாங் பயங்கரமாக இருக்குது, அதான் மட்டை வந்துருச்சு. இன்னைக்கு ஒரு சாங் ரிலீஸ் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. சரிங்களா, எப்பவுமே நம்ம சாங்ஸ் வந்து சொல்ல முடியாது. நம்ம ஸ்க்ரீன்ஸ் ப்ரெசன்டேஷனில் வந்து நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் போக போக ஹைப் எடுக்கும். அந்த மாதிரி தளபதிக்கும் யுவனுக்கும் நல்ல காம்போ செட் ஆகும். கண்டிப்பாக படம் வர வர இன்னும் சூப்பராக வரும். பொறுத்து அது நல்லா விறுவிறுப்பாக இருந்ததுன்னா அது 4 hours நான் கூட பார்க்க வேண்டியதான் படத்தை. ஆர்வலாக இல்லை, அவர் பார்க்குறதே தெரியல பார்க்குறதே இதுதான். எந்த விஷயம்னு பர்டிகுலராக இல்லை, விஜய் சார் நடிச்சாலே பெரிய விஷயம்தான் அது. ஒரு விஜயோட சின்ன வயசுலேருந்து இப்போ ஏஜ்டு வயஸ் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா எடுத்திருக்காங்க. அதனால் லேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு அது ஸ்டோரியை பேஸ் பண்ணி தான் சார், ஸ்க்ரீன் ப்ளே பேஸ் பண்ணி தான். இப்போ மூவி வந்து லென்த்தியாக இருக்கிறது ஒரு இம்பார்ட்டன்ஸ், அது வந்து மைனஸாக இருக்கலான்ற மாதிரி ஃபீல் பண்ணதில்ல. எல்லாமே ஆடியன்ஸ் ரொம்ப ரொம்ப என்ஜாய்மெண்ட் பண்ணுவோம் நாங்கள் அந்த மூவியில் அந்த ஸ்க்ரீனில். சிவகார்த்திகேயன் அப்புறம் தலை டோனி வராதா சொல்கிறாங்க. இவ்வளோ பேர் வந்து ஒரு கேமியோ மாதிரி இருக்குன்றாங்க, நீங்கள் அதை எதிர்பார்க்குறீங்களா? தோனியோட கேமியோ ரொம்ப பிடிக்கும். அது அது தெரியல சார், அது எப்படின்றது, அது ப்ரொமோஷன் எப்படி கொடுக்குறாங்க தெரியல சார். என்னப்பா அவ்வளோ படம் பார்ப்பீங்களா? வாரிசு, வாரிசு படம் பார்த்து ஃபேன் ஆகிட்டீங்களா? வாரிசு படம் பார்த்தா ஃபேன் ஆனீங்க? விஜய் சார் கிட்டே என்ன விஷயம் பிடிக்கும்? டான்ஸ் பிடிக்குமா, பாட்டு பாடுறது பிடிக்குமா, நடிப்பு பிடிக்குமா? கண்டிப்பா 100% கிட்டு பிளாக் பஸ்டர் கண்டிப்பா.